गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाउ लेट अस सी द नाइन्थ स्टैंडर्ड साइंस यूनिट फोर इलेक्ट्रिक करंट, इलेक्ट्रिक चार्ज एंड इलेक्ट्रिक करंट. इन दिस लेसन वी विल लर्न अबाउट फ्रॉम 4.3 टू 4.6. नाउ लेट अस सी द 4.3 इलेक्ट्रिक सर्क्यूट डायग्राम टू रिप्रेजेंट द इलेक्ट्रिकल वायरिंग और सॉल्विंग द प्रॉब्लम इन्वॉल्विंग इलेक्ट्रिक सर्क्यूट्स. द सर्क्यूट डायग्राम्स आर मेड. ओके, अपने इलेक्ट्रिक वायरिंग पड़ने बोलो अद इलेक्ट्रिक सर्क्यूट पति எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டயக்ராம் வேணும். த ஃபோர் மெயின் காம்பனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் நேம்லி செல், கனெக்டிங் வயர், ஸ்விட்ச் அண்ட் ரெசிஸ்டர் ஆர் லோட் ஆர் கிவன் அபோவ். அப்போது இந்த மாதிரியான ஃபோர் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேணும். இன் அடிஷன் டு தட், அபோவ் மெனி அதர் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் அன் ஆக்சுவல் சர்க்கியூட். த யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் ஹஸ் பீன் எவால்வ் டு டிஸ்கிரைப் தம். அப்போ அந்த சர்க்கியூட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதெல்லாம் அது அந்த மெயின் ஃபோர் காம்பனன்ஸை வந்து அந்த சிம்பிள்ஸில் வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் மேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் லைக் லேர்னிங் எ சைன் லாங்குவேஜ். அதாவது இதை இதை வச்சு என்ன பண்ணலாம், என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். பட் யூஸ்ஃபுல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த சர்க்கியூட் டயக்ராம், சம் காமன் சிம்பிள்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஆர் ஷோன் இன் ஃபிகர். ஓகே, சர்க்கியூட் இப்போது இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் இருக்குது, ஸ்விட்ச் தட் இஸ் ஸ்விட்ச் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கனெக்டிங் வயர்ஸ். ஓகே, இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ் லெட் சி த ஆக்டிவிட்டீஸ். இந்த டேக் கண்டம்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் போர்டு அண்ட் டிவி ரிமோட் அண்ட் ஓல்டு மொபைல் ஃபோன், லுக் அட் த எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் த சர்க்கியூட், ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த சிம்பிள்ஸ் நோன் டு யூ. ஓகே, இப்போ வந்து கண்டம் மீன்ஸ் ஒரு கெட்டு போன என்னது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் போர்டு, டிவியோட எலக்ட்ரிக் சர்க்கியூட் போர்டையோ இல்லாத மொபைல் ஃபோனோடதையோ இல்லைன்னா ரிமோட்டோடதையோ டிவி ரிமோட்டோடதையோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிம்பிள்ஸ் வேறு வேறு சிம்பிள்ஸ் எங்கெங்கே என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ வேறு வேறு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, குட்டி குட்டியாக இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். ஓகே, நம்மள சி த காமன் சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ். இது காமன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு, ஸ்விட்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும். தென் செல், ரெண்டு ஒரு ஒரு பெரிய கூட ஒரு சின்ன கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ பெரிய கூடுங்கிறது பாசிட்டிவ் அண்ட் சின்ன கூடுங்கிறது நெகட்டிவ், எப்பயுமே இது மாறவே மாறாது. ஓகேவா, பெரிய கூடுங்கிறது பாசிட்டிவ், சின்ன கூடுங்கிறது நெகட்டிவ், அது வந்து செல். இப்போ ஒன் ஆர் மோர் செல் கனெக்டிங் டுகெதர் டு ஃபார்ம் அ பேட்ரி. இப்போ வந்து இது வந்து இப்போ கொடுத்துருக்கிறது 2 வோல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் வந்து 1 வோல்ட் அப்படின்னா இது வந்து 2 வோல்ட். இது இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன செல்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு செல்ஸ் அந்த எவ்வளோ பேட்டரி எவ்வளோ வோல்டேஜுங்கிறது நம்ம ஏசியாக என்ன பண்ண முடியும், அந்த பேட்டரியோட வோல்டேஜ் சொல்லிட முடியும். தென் டிசி பவர் சப்ளை ஜஸ்ட் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஏசி பவர் சப்ளை அந்த இடையில வந்து சைனோசாய்டல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. தென் லைட் பல்ப் அண்ட் பொட்டன்ஷியோ மீட்டர் அண்ட் இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் வந்து மேலே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டருக்கு மேலே இந்த கீழே இருக்கிறது ரெசிஸ்டர், அதுக்கு மேலே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. தென் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் எல்டிஆர், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் எல்டிஆர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து ஒயர்ஸ் ஜாயின், எப்படி ஒயர் ஜாயிண்டாக இருக்குது அப்படிங்கிறத இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஒயர் வந்து கிராஸ் ஆகிருக்குங்கிறத மேலே ஒரு சின்ன அந்த லூப் போடுறது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சிருக்கலாம். தென் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர்னால் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருப்பாங்க. இதுவே வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னா ரியோஸ்டட் இல்லைன்னா வேறு அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே ஒரு ஆரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ஃபியூஸ், ஃபியூஸ்னால் அந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் கனெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கோடு மாதிரி வந்திருக்கும். தென் காயில் ஆஃப் ஒயர், டிரான்ஸ்ஃபார்மர், செமி கண்டக்டர், கேலோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், டூ வே ஸ்விட்ச், எர்த் கனெக்டர், கெப்பாசிட்டர், தெர்மிஸ்டர் அண்ட் பெல், எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சிம்பிள் யூனிவர்சலாக இந்த மாதிரியான சிம்பிள்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எட்டு போன ஒரு ரிமோட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எர்த்திங் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. தென் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், லுக் அட் த டூ சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர். ஃபிகர் ஏ, டூ பல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் ஃபிகர் பி தேர் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஃபிகர் பியில் பேரல் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லுக் அட் ஈச் ஆஃப் தீஸ் செப்பரேட்லி, சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பல்ப்லேருந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பேட்டரியிலேருந்து இந்த ஸ்விட்ச்சு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கீழே அந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துருக்கீங்கள. அப்போது அந்த பல்ப்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்கன்னா
சீரியஸாக வரிசையாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேட் கீழேருந்து வர ஒயர் ரெண்டாக டிவைட் பண்ணி அந்த ஒரு ஒயர் இன்னொரு ஒரு பல்போடையும் இன்னொரு ஒயர் இன்னொரு பல்போடையும் மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு எண்ட்லேருந்து வர்ற ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பேரல் சீரியஸ் பேரல் ஓகே. உங்களோட சி த சீரியஸ் சர்க்கியூட்ஸ் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் லுக் அட் த கரண்ட் இன் அ சீரியஸ் சர்க்கியூட். இன் அ சீரியஸ் சர்க்கியூட் த காம்பனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் இன் அ சிங்கிள் லூப். In a series circuit, there is only one pathway through which the electrical charge flow. Only one pathway அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ. Through which the electric charge flow from the above, we can know that the current I all along the series circuit remains the same. Current வந்து இந்த series circuitல ஃபுல்லாக என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. This is in a series, that is in a series circuit, the current in each point of circuit is same. Now let us see the parallel circuit. In parallel circuit, the components are connected to the EMF in a two or more loops. In a parallel circuit, there is more than one path for electric charge to flow. In a parallel circuit, the sum of the individual current in each of the parallel branches is equal to the main current flowing into or out of the parallel branches. Also in a parallel circuit, the potential difference across the separate parallel branches are same. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபர் அந்த பேரல் பிரான்ச்சஸில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னமா இருக்கும்? சேமாக இருக்கும். கரண்ட் என்ன ஆகும்? ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பேரல் சர்க்கியூட் அகெயின் ரீடிங். இந்த பேரல் சர்க்கியூட் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கரண்ட் இன் ஈச் ஆஃப் த பேரல் பிரான்ச்சஸ் இஸ் ஈக்குவல் டு த மெயின் கரண்ட். அந்த பிரான்ச்சஸில் கனெக்ட் ஆகிற அந்த கரண்ட் என்ன இருக்கும்? அதுவும் மெயின்லேருந்து வர கரண்ட்டும் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, த மெயின் கரண்ட் ஃப்ளோயிங் இன்டு ஆர் அவுட் ஆஃப் த பேரல் பிரான்ச்சஸ். ஆல்சோ இந்த பேரல் சர்க்கியூட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த செப்பரேட் பேரல் பிரான்ச்சஸ் ஆர் சேம். ஓகே, நம்ம உள்ள சி த எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். வென் அ கரண்ட் ஃப்ளோஸ் இன் அ சர்க்கியூட், இட் எக்ஸிபிட்ஸ் வேரியஸ் எஃபெக்ட்ஸ். மெயின் எஃபெக்ட்ஸ் ஆர் ஹீட்டிங் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஓகே, இந்த ஒன்றும் இல்லை. ஹீட்டிங் எஃபெக்டில் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறாங்க. அலுமினியம் ஃபாயிலை குட்டியாக கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு உடன் போர்டில், உடன் போர்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வச்சிடுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து செல்லில் இருந்து ரெண்டு ஒயர்ஸை கனெக்ட் பண்ணி அந்த அலுமினியம் ஃபாயிலில் கொண்டு போய் நீங்கள் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த அலுமினியம் ஃபாயில் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த மாதிரியான செல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 9 volt செல் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்போ கனெக்ட் பண்ணி அந்த கார்னரில் அந்த ஷார்ப் எண்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலுமினியம் ஃபாயில் என்ன ஆகும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னோட சி த ஆக்டிவிட்டி டூ, கட் அண்ட் ஆரோ ஷேப்டு ஸ்ட்ரிப் ஆஃப் ஸ்ட்ரிப் ஃப்ரம் அலுமினியம் ஃபாயில். அலுமினியம் ஃபாயிலிருந்து ஆரோ ஸ்ட்ரிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். என்ஷூர் தட் த ஹெட் ஆஃப் த ஃபைன் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கீப் த ஆரோ ஷேப்டு ஃபாயில் அண்ட் உடன் போர்ட். Then connect the thin pin of two lengths of the wire. Connect the wires in the terminals of the electric cell, maybe of 9 volt. Press one pin onto the pointer tip and other pin at the point about 1 or 2 millimeter away. So can you see that the tip of aluminium foil start melting? Okay. இது ஸ்டார்ட் மெல்டிங். இது வந்து ப்ரிகாஷனல் மெஸ். இது இதெல்லாம் வந்து என்ன இதில் பண்ணணும் அப்படின்னா, டிசி சாதாரண சின்ன பேட்டரி இருக்குது இல்லையா, நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ், அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக் அந்த நம்ம மோட்டர் பண்ணுறோம் இல்லையா, எலக்ட்ரிக் சின்ன மோட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டரி 9 volt பேட்டரி வாங்குவோம் இல்லையா, அதில் தான் பண்ணணும். மெயின் சப்ளைலேருந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது மாரி நிறைய ரொம்ப பெரிய டேமேஜை வந்து ஏற்படுத்தும் உங்கள் உடம்புல. ஓகேவா? இதை வந்து காஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இஸ் ரெசிஸ்டட், ஜென்ரலி ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு. கரண்ட்டை வந்து எப்போ நம்ம தடுக்கிறோமோ, தடுத்து நிப்பாட்டுறோமோ, அங்கே வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ திஸ் இஸ் பிகாஸ் த எலக்ட்ரான்ஸ் வைல் மூவிங் இன் த வயர் ஆர் ரெசிஸ்டர்ஸ் சஃபர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒயர் வழியாகவோ ரெசிஸ்டன்ஸ் வழியாகவோ என்ன பண்ண போகும்பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணப்படும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சஃபர் ஆகும். அப்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒர்க் ஹேஸ் டு பி டன் டு த ஓவர் கம் த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் கன்வெர்டட் இன் டு ஹீட் எனர்ஜி. அப்போ அதை தாண்டி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி வெளியே வரணும் அப்படின்னா அங்கே சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வேலை பண்ணணும். அப்படி அந்த வேலை பண்ணும்பொழுது ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து ஹீட்டிங் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் டு த ஹீட் எனர்ஜி இஸ் கால்ட் த ஜூல் ஹீட்டிங். அஸ் திஸ் எஃபெக்ட் வாஸ் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடீட் பை எ சயின்டிஸ்ட் ஜூல்.
okay, this forms a principle of all electric heating appliances like iron box, water heater, toaster, etc. Even connecting wires offer small resistance of the flow of current. That is why almost the electrical appliances, including the connecting wires, are warm when used in an electrical circuit. Electric circuit யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து வார்மாக இருக்கும், பிகாஸ் எல்லா வயர்ஸ்லையும் கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதெல்லாம் பீட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகும்பொழுது கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகும், ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தென் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ வந்து ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கணும். சொல்யூஷன் எடுத்துகிட்டு ஒரு காப்பர் ராடையும் ஒரு கார்பன் ராடையும் செல்ல கனெக்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காப்பர் அயான்ஸ், அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கிற காப்பர் அயான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் ராடில் போய் டெபாசிட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ பிளேட்டிங்னு பேர், எலக்ட்ரோ பிளேட்டிங்னு பேர். ஓகேவா? இப்போ பெருசாக ஒரு பெரிய ராட் மாதிரி இருக்கல, அது காப்பர் ராட். இன்னொன்று கார்பன் ராட், இன்னொன்று என்னது கார்பன் ராட். ஓகேவா? அப்போ அதை நம்ம அந்த கார்பன் ராடில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த நம்ம அந்த செல்லில் கனெக்ட் பண்ணி அந்த சார்ஜை ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த இங்கே இருக்க அந்த காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கிற காப்பர் அயான்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் ராடில் டெபாசிட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா எலக்ட்ரோ பிளேட்டிங். டேக் அ பீக்கர் ஹாஃப் ஃபில்ட் வித் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், டேக் அ கார்பன் ராட் ஃப்ரம் அ யூஸ்டு ட்ரை செல். ட்ரை செல் இருக்கு இல்லையா, இப்போ 1.54 எவ்ரிடி பேட்டரியில் இருக்கிற உள்ள ஒரு ராட் மாதிரி கார்பன் ராட் இருக்கும். சரி, அதை உடச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கார்பன் ராட் இருக்கும், அந்த ராடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். டேக் அ கார்பன் ராட் ஃப்ரம் யூஸ்டு ட்ரை செல் அண்ட் வைண்ட் அ ஒயர் டு ஆன் இட்ஸ் அப்பர் எண்ட். அப்பர் எண்ட் அது அதில் வந்து என்ன பண்ணிக்கணும், அப்பர் எண்டில் ஒரு சின்ன ஒயரை கனெக்ட் பண்ணி பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஒயர் எண்ட் டேக் அ திக் காப்பர் ஒயர் அண்ட் கிளீன் இட் வெல் அண்ட் ஃப்ளாட்டன் வித் அ ஹேமர். இம்மர்ஸ் போத் த காப்பர் ஒயர் அண்ட் த கார்பன் ராட் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். கனெக்ட் த கார்பன் ராட் டு த நெகட்டிவ் டெர்மினல் அண்ட் எலக்ட்ரிக் செல் அண்ட் த காப்பர் ஒயர் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல். ஸோ ஆல்சோ என்ஷூர் தட் த காப்பர் அண்ட் த கார்பன் ராட் டு நாட் டச் ஈச் அதர் பட் ஆல்சோ க்ளோஸ் இனஃப். வெயிட் அண்ட் வாட்ச். ஆஃப்டர் சம் டைம் யூட் ஃபைண்ட் ஃபைன் காப்பர் டெபாசிட்டட் ஓவர் த கார்பன் ராட். திஸ் இஸ் கால் த எலக்ட்ரோ பிளேட்டிங். திஸ் இஸ் டியூ டு த கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஃபார் வி ஹாவ் கனெக்ட் கம் அக்ராஸ் த கேசஸ் இன் விச் ஒன்லி த எலக்ட்ரான்ஸ் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணணும்னு படிச்சிருப்பீங்க. பட் ஹியர் வென் த கரண்ட் பாசஸ் த்ரூ த எலக்ட்ரோலைட் லைக் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வழியாக அது கரண்ட் வந்து பாஸ் ஆகும்பொழுது எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்டிவ் காப்பர் அயான் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான்ஸும் பாசிட்டிவ் காப்பர் அயானும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் electric current through the solutions is called electrolysis. This solution through which electricity passes is called electrolyte. The positive terminal inserted into the solution is called anode and the negative terminal is cathode. Anode abina positive anode abina positive and cathode abina negative abingiradha nyabam vechikonu. In the above experiment the copper wire is anode and the carbon rod is a cathode. Carbon epovum enava irukum cathode ah dhaan irukum. Okay, now extremely weak electric current is produced in the human body. நம்மளோட ஹியூமன் பாடியிலையும் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. எப்படி அப்படின்னா நம்மளோட பிரெயின் சிக்னல்ஸில் நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் இந்த சிக்னல்ஸ் வந்து வருது. இது வந்து சினாப்டிக் சிம்பல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் கால்ட் சினாப்டிக் சிக்னல்ஸ். ஓகே, இது வந்து 2 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட் இஸ் சினாப்டிக் சிம்பல்ஸ் சிக்னல்ஸ்? ஓகே, தீஸ் சிக்னல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ். இது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுனால. தி ட்ராவல் பிட்வீன் த பிரெயின் அண்ட் த ஆர்கன்ஸ் த்ரூ த நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் வழியாக அந்த பிரெயின்லையும் ஆர்கன்ஸ்லையும் என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரிக் சிக்னல் கனெக்ட் ஆகுது. ஓகே, நவ் லெட் அஸ் சீ த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எ ஒயர் ஆஃப் ஆர் அ கண்டக்டர் கேரியிங் கரண்ட் டெவலப்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் த பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். திஸ் இஸ் கால் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அப்போ ஒரு ஒயர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் இதை மட்டும் படிங்க, அது போதும். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு ஒயர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது ஐங்கிற எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது பிங்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே,
the types of electric current. There are two types of electric current. One is DC current and another one is AC current. Okay, DC current abina direct current and alternating current abina AC current. Okay, we know that. Now let us see the direct current. We know current is an electrical circuit due to the motion of the positive charge from the higher potential to the lower potential. Positive charge வந்து higher potential இருந்து lower potential க்கு travel ஆகிறது தான் டைரக்ட் கரண்ட்னு சொல்கிறோம். ஓகே, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த பேட்டரி டு த பாசிட்டிவ் டு த பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி. நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து என்ன ஆகுது, பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுறது. பேட்டரி பேட்டரி இஸ் யூஸ் டு மெயின்டைன் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த பேட்டரி வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் மெயின்டைன் பண்ணும். டூ எண்ட்ஸ், ரெண்டு பாசிட்டிவ் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு எண்டுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதை என்ன பண்ணிக்கும், என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணும். ஓகே, பேட்டரி இஸ் ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஃபார் டிசி கரண்ட். அது நமக்கு தெரியும், டிசி கரண்ட்டுங்கிறது டிசி இஸ் டியூ டு த யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டூ மார்க். வாட் இஸ் டிசி? That is, DC is due to the unidirectional flow of electric charges. Some other sources of DC are solar cells, thermocouples, etc. Okay, the graph depicting the current, depicting the direct current shown in figure. ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கும். டிசி கரண்ட்ங்கிறது எப்பயுமே எங்கேயுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. மெனி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் யூஸ் டிசி. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிவைசஸ் விச் work on DC are cell phones, radio, electric keyboard, electric vehicle, etc. Okay, now let us see the alternating current. If the direction of the current in a resistor or in any other element changes in direction alternatively, the current is called the alternating current. Okay, va time porudhu enna agudhu, அல்டர்னேட்டிவாக மேலேயும் கீழே, அதாவது அந்த கரண்ட் வந்து வேரி ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த கரண்ட் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு. எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு பேர். இது வந்து சைனோசைடலாக இருக்கும். இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் வேரியஸ் இன் சைனோசைடலி வித் டைம். டைமை பேஸ் பண்ணி சைனோசைடலாக ஒரு வேவ் மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம். திஸ் வேரியேஷன் ஆஃப் வேரியேஷன் இஸ் கேரக்டரைஸ்டு பை த டேர்ம் இஸ் கால் த ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன். ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் கான் த்ரோ by an by the AC in 1 second. In AC, the electrons do not flow in one direction. AC la vandu electron vandu oru direction adena agudhu flow agadhu, because the potential of the terminals vary between high and low alternatively. And the potential vandu enna aayirukum, alternative ah low aagum high aagum low aagum high aagum maarikitte irukum. Adha and adu sinusoidal paakkuradhukku sinusoidal ah irukkaradhala adha sinusoidal symbol nu solranga. Okay, electron do not flow in one direction because the potential of the terminals vary between high and low alternatively. Thus, the electrons move to and fro in the wire carrying alternating current. It is diagrammatically represented in figure 4.14. Okay. That is what. இப்போ வந்து சைனோசைடல் சிம்பிள்னா, இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனோசைடல் சிம்பிள்னா ஒரு ஃபுல் வேவ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் அந்த அந்த இப்போ அந்த ஹரிசோண்டல் லைனை வந்து டச் பண்ணிடுது இல்லையா, இதுதான் வந்து ஒன் ஃபுல் வேவ். இந்த ஃபிகரில் எத்தனை வேவ் இருக்குது அப்படின்னா 1.5 வேவ்ஸ் வந்து இருக்குது. ஓகே, 1.5 வேவ்ஸ் வந்து இருக்குது. இப்போ சைனோசைடல் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஸை வந்து நம்ம பேரலாக எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹரிசோண்டலாக எழுதுனா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து என்னது, ஒன் ஃபுல் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டொமஸ்டிக்கல் சப்ளை இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஏசி. வென் வி வாண்ட் டு யூஸ் த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இன் டிசி, தென் வி ஹாவ் டு யூஸ் டிவைஸ் டு கன்வெர்ட் ஏசி இன் டு டிசி. ஓகே, அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் டிவைசஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிசியாக வேணும் அப்படின்னா அந்த ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். த டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் த ஏசி டு டிசி இஸ் கால் ரெக்டிஃபயர் ஆர் இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. கலோக்கியலி இட் இஸ் கால் த செவரல் நேம்ஸ் லைக் பேட்டரி எலிமினேட்டர், டிசி அடாப்டர் அண்ட் சோ ஆன். த டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் டிசி இன் டு ஏசி இஸ் கால் இன்வெர்டர். தி சிம்பிள் யூஸ்ட் இன் ஏசி இன் டிசி சர்க்யூட்ஸ் ஆர் ஷோன் இன் ஃபிகர் 4.5. இது வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசி வோல்டேஜ் எப்படி இருக்கும் அண்ட் ஏசி வோல்டேஜ் இருக்குது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏசி டு டிசினா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏசி டு டிசி சிம்பிள், ஏசி டிசி தனித்தனியாக இருக்கிறது. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஆர் ஓவர் டிசி. த வோல்டேஜ் ஆஃப் ஏசி கேன் பி வேரிட் ஈஸிலி யூஸிங் எ டிவைஸ் கால் டிரான்ஸ்ஃபார்மர். த ஏசி கேன் பி கேரிட் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் யூஸிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்.
ஓகேவா. அப்போ ஏசி கரண்ட்டை யார் வந்து வேரி பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க, வேரி பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நிறைய ஏசி கரண்ட்டை நிறைய தூரத்தில் இருந்து, இப்போ நெய்வேலியில் வந்து கரண்ட் ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா விண்ட்வெல்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அது எப்படி வருது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக. சரியா, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக என்ன பண்ணுது, வேரி பண்ணி அது வந்து என்ன பண்ணுவோம், டம்ப் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகேவா, செட்டப் ட்ரான்ஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் த லாஸ் ஆஃப் எனர்ஜி வெல் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏசி இஸ் நெக்லிஜிபிள். அப்படி பண்ணி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏசி கரண்ட் லாஸ் ஆகிறது என்ன பண்ண முடியும், நம்மளால் தடுக்க முடியும். த டைரக்ட் கரண்ட் கே நாட் பி டிரான்ஸ்மிட்டட் அஸ் சச், த ஏசி கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன் டு டிசி அண்ட் ஜெனரேட்டிங் ஏசி இஸ் ஈஸியர் தென் டிசி. டிசி ஜெனரேட் பண்ணுறதை காட்டிலும் ஏசி ஜெனரேட் பண்ணுறது ஈஸி. த ஏசி கேன் பி ப்ரொடியூஸ்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் விச் இஸ் யூஸ்ஃபுல் இன் செவரல் வேஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசி, எலக்ட்ரோ பிளேட்டிங் எலக்ட்ரோ ரீஃபைனிங் அண்ட் எலக்ட்ரோ டைப்பிங் கேன் பி டன் ஒன்லி யூஸிங் த டிசி. எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்ட் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி. ஓகே, இந்தியாவில் வந்து நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எவ்வளோ வோல்டேஜஸ் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 220 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவே வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் 110 வோல்ட்ஸும் 60 ஹெர்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நவ் லெட் அஸ் சீ த டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன். டேஞ்சர்ஸ் என்னென்ன டேஞ்சர்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷனல் மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த ஃப்ளோ த ஃபாலோயிங் ஆர் த பாசிபிள் டேஞ்சர்ஸ் அஸ் ஃபார் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சர்ன். த டேமேஜ் இன்சுலேஷன் கரெக்டாக இன்சுலேட் பண்ணாத எந்த ஒரு ஒயர்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஓகேவா, டு நாட் டச் தட் பேர் ஒயர் ஆர் த சேஃப்டி க்ளவுஸ் யூஸ் சேஃப்டி க்ளவுஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் இன்சுலேட்டிங் ஸ்டூல் ஆர் ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் வைல் ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி. தென் ஓவர்லோட் த பவர் ஷாக்கெட்ஸ், டு நாட் கனெக்ட் டூ மெனி எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இன் அ சிங்கிள் எலக்ட்ரிக் ஷாக்கெட். ஒரு சிங்கிள் எலக்ட்ரிக் ஷாக்கெட்டில் நிறைய டிவைஸ் என்ன பண்ணக்கூடாது, கனெக்ட் பண்ணக்கூடாது. இன் அப்ரோப்ரியேட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ஆல்வேஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அக்கார்டிங் டு த பவர் ஆஃப் ரேட்டிங் ஆஃப் த டிவைஸ் லைக் ஏசி பாயிண்ட், டிவி பாயிண்ட் அண்ட் மைக்ரோவேவ் ஓவர் பாயிண்ட். ஓகேவா, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இப்போ த்ரீ வே ப்ளக்கு அப்படின்னா மூணு இருக்கும், அதே மூணு ஸ்டிப்ஸ் வந்து இருக்கும், இதுவே டூ வேனால் ரெண்டு இருக்கும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தென் என்விரான்மெண்ட் வித் த மாய்ச்சர் அண்ட் டேம்ப்னஸ், மாய்ச்சரை வந்து இருக்கு, நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எலக்ட்ரிசிட்டியில் இந்த அப்ளையன்சஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாய்ச்சர் வந்து இருக்கவே கூடாது. மாய்ச்சர் இருந்துச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஷாக் அடிக்கிறது, தென் எர்த்திங் நம்ம தொழும்போதே அது அந்த லேஸாக அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது, இந்த மாதிரியான இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவுட் ஆஃப் மாய்ச்சர் அண்ட் வெட்னஸ் அஸ் வெல் வி லீட் டூ லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு பியாண்ட் த ரீச் ஆஃப் சில்ட்ரன். முக்கியமாக பசங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ண வைக்கக்கூடாது. ஓகேவா, நான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரை ஹியூமன் பாடி வந்து நம்மளோட பாடியில் தண்ணி இல்லாமல் வெறுமனே ஹியூமன் பாடி இருந்துச்சு அப்படின்னா அதில் கரண்ட் ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 lakh ohm. பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் அவர் பாடி ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் இன் அ ஃபியூ 100 ohm. ஓகேவா, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் நம்ம வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அந்த நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகி ஒரு ஃபியூ 100 ohms மட்டும்தான் இருக்கும். இந்த நார்மல் ஹியூமன் பாடி இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஹென்ஸ் த ப்ரிகாஷன்ஸ் ஆர் டு பி ரெக்யர்ட் வைல் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.